Hi friends, welcome to our channel. In our channel, we will talk about Samsung M series mobile. M10 and M20 already released. M30 is released. The M10 M20 is released. Mobile M20 is released. The mobile is Samsung Galaxy M20. The mobile is full quick review plus unboxing. We will talk about full video. If you want to subscribe to our channel, please subscribe to our channel. Click the bell icon. We will get updates on our channel. Hello friends, Samsung Galaxy M20 unbox பண்ணலாம். நார்மலா இந்த சின்ன பாக்ஸ்ல ரெகுலர் லீஃப்லெட்ஸ் கொடுத்திருக்காங்க, அதாவது குயிக் ஸ்டார்ட் கேட் கொடுத்திருக்காங்க. அப்போ உள்ளக்கு நமக்கு Samsung Galaxy M20 கொடுத்திருக்காங்க. இத ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வேற உள்ளக்கு என்னலாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். டைப் சி சார்ஜர் கொடுத்திருக்காங்க friends. 5000 mAh பேட்டரிக்கு 2 ஹவர்ஸில் ஏறக்கூடிய அடாப்டிவிட்டி ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜர் வேறு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு நம்ம மொபைலை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபிசிக்கல் ஓவர் ரிவ்யூ பார்த்துடலாம். கவரில் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். பார்க்கவே ஒரு அருமையான மாடலாக இருக்குது. சாம்சங் தரப்புலேருந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு வி ஷேப் நாட்ச் வச்சு இப்போ இதுதான் ஒரு முதல் மொபைல்னு சொல்லலாம். இது வரைக்கும் நாட்ச் மொபைல் அவங்க விட்டதில்லை. போன வருஷமே நான் நாட்ச் வந்து ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபிசிக்கல் ஓவர் ரிவ்யூ என்னென்னா, இந்த சைடு உங்களுக்கு வால்யூம் அப்பு வால்யூம் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது பவர் ஆன் ஆஃப் பட்டனு. லெஃப்ட் சைடு உங்களுக்கு சிம் இஜெக்டர் 2, அதாவது ஹைப்ரிட் ஸ்லாட் கிடையாது, அதாவது 3 ஸ்லாட் போட்டுக்கலாம். 2 சிம்மு ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். இது வந்து இதில் ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இது ஒரு அட்வான்டேஜ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 3 ஸ்லாட் இருக்குது இதில். டுவல் வோல்டி வேறு இதில் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஜியோ யூஸருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்து மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து டைப்சியோட சார்ஜரோட போர்ட்டு ப்ளஸ் ஸ்பீக்கரு, ஹெட்ஃபோன் ஜாக்கு போடுறது கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் எடுக்காதது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ உள்ள மாடல்ஸ்லாம் நிறைய ஹெட்ஃபோன் ஜாக்கு கொடுத்துக்கிட்டு, அதாவது மொபைலை ஸ்லிம் பண்ணுறோன்னு சொல்லி ஹெட்ஃபோன் ஜாக் நிறைய பேர் எடுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ளூடூத் வச்சுருக்கவங்களுக்கு ஈஸி, மற்றபடி எல்லாருக்கும் நிச்சயமாக கஷ்டமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அதாவது பேக் சைடு வந்து டபுள் கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு நல்ல ஷார்ப்பான ஒரு ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அது கீழே சாம்சங் லோகோ கொடுத்துருக்காங்க. கீழே வந்து மேனுஃபேக்சர் பண்ணதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொஞ்சம் என்னை பொறுத்தவரைக்கும் லைட்டாக மேலே இருக்குன்னு சொல்லலாம். அது வந்து நீங்கள் பழக பழக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டி ஷேப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு குட்டியான ஒரு 8 மெகா பிக்சல் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. M20னால உங்களுக்கு 8 மெகா பிக்சல், M10னா உங்களுக்கு 5 தான் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேக்கில் டபுள் கேமரா கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் ஒன்று, அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஃபுட்டேஜ் ஏதாவது பிக்சர்ஸு கூட உங்களுக்கு லாங்கில் ஒய்டாக பண்ணி காட்டும். அது வந்து இந்த செக்மெண்ட்டில் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். அதுபோக ஃபேஸ் அன்லாக் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேலே உங்களுக்கு கேமரா கீழே சின்னதாக ஒரு லைட்டிங் ஒன்று மாதிரி தெரியும், அது ஒரு நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சாம்சங் அவங்களுடைய ப்ராசஸர் கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் லைட்டாக எடுத்துக்குன்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இந்த செக்மெண்ட்டுக்கு இது ஓகேன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க்காவது அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போதைக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஓரியோவில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. சாம்சங் உடைய எக்ஸ்பீரியன்ஸ் 9.5 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சீக்கிரமாக நிச்சயமாக உங்களுக்கு ஆண்ட்ராய்டு பை கொடுப்பாங்க. அதுபோக இனிஷியல் பூட்டப்புக்கு அப்புறம் நம்மளுக்கு ரேம் வந்து, இது வந்து நான் வச்சுக்கிறது 4GB ரேம் 64 வேரியன்ட்டு. இனிஷியல் பூட்டப்புக்கு அப்புறம் 4GB ரேமுக்கு உங்களுக்கு 2GB ரேம், அதாவது 50% கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி இனிஷியல் பூட்டப்புக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு 64GBக்கு 50GB அவைலபிள் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோக உங்களுக்கு நார்மலாக சாம்சங் யூஐ மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ரெக்கமெண்ட் என்னென்னா, ஓவரால் சாம்சங்குடைய ஆப்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக ஃப்ளூடாக தான் இருக்குது, உங்களுக்கு நல்ல ஸ்லிம்மாகவும் இருக்குது. அதுபோக ஃப்ரெண்ட்ஸ், கேமரா வந்து உங்களுக்கு அல்ட்ரா வைட் மெகா பிக்சல்னு சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சாம்சங் கேலக்ஸி M20 வந்து அன்பாக்சிங் பண்ணியிருப்போம். இதோட ஃபுல் ரிவ்யூ ப்ளஸ் எந்த மொபைலோட கம்பேரிசன் பண்ணணும், ஸ்பீட் டெஸ்ட் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த வீடியோவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் எழுதி பண்ணுங்கள். அதுபோக ஃப்ரெண்ட்ஸ், என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன் பண்ணி
உங்க நீங்கள் வந்து ஒரு சாம்சங் பிராண்டு ஒரு லவராக இருந்தீங்கன்னா இந்த மொபைல் நிச்சயமாக எடுக்கலாம். ஏன்னா சாம்சங்குடைய பல வருஷம் ஹிஸ்ட்ரியில் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஒரு ப்ராசஸர், இந்த ஒரு அல்ட்ராவோடி கேமரா, அது போக உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸ் அன்லாக்கு ப்ளஸ் வீடியோ விஷேப் டிஸ்பிளே 5000 mAh உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட டைப் சி, இது வரைக்கும் இந்த மாதிரி சாம்சங் ஹிஸ்ட்ரியிலே பண்ணதே இல்லைன்னு சொல்லலாம். 13000 உங்களுக்கு இந்த ஒரு இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு இந்த மொபைல் வந்து ஒரு நிச்சயமாக ஒரு சூப்பரான மொபைல். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சூப்பரான மொபைல்னு சொல்லலாம். நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.